அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக் பண்ண போகிறோங்க இது வந்து சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இது வெஜ் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு மில் மேக்கர் இருக்கு இல்லையா அதை வந்து சுடுதலில் போட்டு வச்சிட்டு தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தண்ணி இருக்கக்கூடாதுங்க அது ரொம்ப முக்கியம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் மசாலா ஐட்டங்கள் பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்க்க போகிறோங்க தயிர் வந்து வடிகட்டில் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்திருக்கேன் தண்ணி இல்லாமல் கெட்டியான தயிரை எடுத்துக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் கா லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு இதை மொதல் நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்துடணும் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வெரைட்டி ரைஸ் ஏதாவது சாம்பார் சாதம் வைக்கிறீங்கன்னா கூட இது சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சுப்போம் இதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளார் மாவு இதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட சேர்க்கலாம் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா கலந்து விடணுங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அது ரொம்ப முக்கியங்க தண்ணி இல்லாமல் இதில் இருக்க ஈரப்பதத்தில் நம்ம நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து வரும் நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் நல்லா கலந்து வரும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேங்க சிறச்சுதான் கட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நான் எந்த கலரும் சேர்க்கலை நீங்கள் வேணுமா நீங்கள் கலர் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் மத்தியானம் செஞ்சு வச்சுட்டு டீ போடும்போது கூட நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் இது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாங்க உடனேயும் பொறிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு உடனே தான் பொறிச்சு காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்குது பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி பார்க்கும் இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ வாங்க பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடையில் என்ன சூடு பண்ண வச்சுட்டு என்னையும் சூடாகிடுச்சு இப்போது பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போடுங்க ரெண்டோ மூணோ கையில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒன்னோட ஒட்டிக்கும் அப்போ நல்லா இருக்காது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பொறிங்க இது லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று சேர்ந்தால் கூட ஒட்டாது இது பொரியட்டும் அடுப்பு வந்து மீடியம் மீடியம்லன்னா சிம்மில் இருக்கட்டும்ங்க இப்போ நாங்கள் லைட்டாக கீழே பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு எடுத்து விடுங்க நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி கீழே ஒட்டும் எடுத்துடுங்க இப்போ பாருங்கள் உன்னோடய ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா பொரியட்டும் சீக்கிரமாகவும் பொரிஞ்சிடும் டைமும் எடுக்காது நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க எடுத்துடலாம் நீங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த பக்கம் டீ போட்டு இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்